வணக்கம் நிறைய பேர் அடிக்கடி கேட்குற கேள்வி ஐயமிட்டு உன் அப்படின்னு சொன்ன அதே அவையார் ஏற்பது இகழ்ச்சின்னு சொல்லியிருக்கிறாங்களே இந்த ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு மாபெரும் கவிஞர் ரெண்டு வாசங்களை சொல்லியிருக்காருன்னா அந்த ரெண்டு வாசகங்களுக்குள்ளே ஒரு ஆர்கானிக் யூனிட்டி அவசியம் இருக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு வாரப்பத்திரிக்கை வந்து கேட்டுருச்சின்னா அவசர அவசரமாக எழுதி கொடுத்து அவங்க கவிதை எழுதலை ரெண்டாவது எங்கேயோ படிச்சுட்டு அதை நாம் எழுதுகிற மாதிரி எழுதுனவங்களும் அல்ல விக்கிபீடியாவை பார்த்துட்டு கட் அண்ட் பேஸ்ட் பண்ணவங்களும் இல்லை டவுன்லோட் பண்ணி அதை எழுதுனவங்களும் இல்லை இப்போ எந்த விஷயத்தை பற்றி வேணும்னாலும் கருத்து சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது நமக்கு அது தெரியுதோ இல்லையோ இப்போ தமிழ்நாட்டில் நிறைய பேர் எக்கனாமிஸ்ட் ஆகிட்டாங்க சயின்டிஸ்ட் ஆகிட்டாங்க பொருளாதார நிபுணர்கள் ஆகிட்டாங்க இப்போ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஆகிட்டாங்க காரணம் என்னென்னா ஏதோ அவசர அவசரமாக கூப்பிட்டு ஒரு விவாதம் பண்ணும்போது எல்லாரும் கருத்து சொல்லுகிறார்கள் எதை பற்றி வேண்டுமானால் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் எனக்கு தெரியாது என்று சொல்வதற்கு யாரும் தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை அப்போ இந்த ஆர்கானிக் யூனிட்டியோட தான் இப்போ திருக்குறள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருக்குறளில் இருக்கக்கூடிய எல்லா குரல்களையுமே நாம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒரு ஆர்கானிக் யூனிட்டி இருக்கிறத பார்ப்போம் ஒரு உயர்ந்த படைப்பு என்பது ஆர்கானிக் யூனிட்டியோட தான் இருக்கும் அப்போ ஐயமிட்டு உன் அப்படின்னு சொல்கிற அந்த பாடலுக்கும் ஏற்பது இகழ்ச்சி அப்படின்னு சொல்கிற இந்த பாடலுக்கும் இடையே முரண்பாடு இல்லையா அப்படிங்கிற கேள்வியை நாம் பார்க்க வேண்டும் ஒன்று வந்து ஏற்பது இகழ்ச்சி எப்போது ஏற்பது இகழ்ச்சி நாம் சுயமாக பணி செய்து வருவாய் ஈட்டக்கூடிய நிலையில் இருக்கிறோம் நம்ம கை காலெல்லாம் நல்லா இருக்குது நமக்கு மென்டல் ஃபேக்கல்டிஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது நமக்கு இளமை இருக்கிறது உடம்புல தெம்பு இருக்குது அப்படின்னா நாம் உழைக்காமல் ஒருத்தர் உழைச்சி நமக்கு ஒன்று கொடுத்தாங்கன்னா அதை ஏற்கக்கூடாது நாம சுயமாக வேலை செய்து வியற்பையை சிந்தி பொருளை ஈட்டி சாப்பிட வேண்டும் வேறு ஒருத்தர் இருக்காங்க நிறைய வச்சிருக்காங்க அவங்க இந்தா ஒன்று எடுத்துக்க அப்படின்னு சொன்னால் அதை ஏற்பது இகழ்ச்சி ஒருத்தருக்கு நம்ம ஒரு பணியை செய்கிறோம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணியை செஞ்சு கொடுக்குறோம் அது நியாயப்பிரகாரம் அவங்களுக்கு சேர வேண்டிய ஒன்று ஒரு ஃபைலில் கையெழுத்து போடுறோம் அவங்களுக்கு எல்லா எலிஜிபிலிட்டியுமே இருக்குது அவங்களுக்கு இதை செஞ்ச உடனே அவர் ஒரு ஸ்வீட் பேக்கெட்டோடு வராரு அப்போ அந்த ஸ்வீட் பாக்கெட்டை ஏற்பது இகழ்ச்சி அல்லது ஒரு பெட்டியில் கொஞ்சம் பணத்தை வச்சு கொண்டு வந்து கொடுக்குறாரு வசதியான ஒரு பண ஒரு பெட்டியை வச்சு அதை ஏற்பது இகழ்ச்சி அப்போ ஏற்பது இகழ்ச்சி என்று சொன்னால் யாரெல்லாம் அவர்களாகவே வாழக்கூடிய தகுதி பெற்றவர்களாக இயற்கையால் ஆசீர்வாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் ஏற்பது இகழ்ச்சி யார் தனக்கான பணியை செய்கிறார்களோ அவர்கள் மற்றவர்களிடம் அதற்காக வேறு எதையாவது ஒன்றை எதிர்பார்ப்பது இகழ்ச்சி இப்போ யாருமே ஏற்கலைன்னா நாம் யாருக்கு போய் சாப்பாடு போட முடியும் ஒரு சின்ன குழந்தை பசியினால் அழுது அப்போ அந்த சின்ன குழந்தைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பாலை எடுத்து கொடுக்கறது அந்த காலத்தில் எப்படின்னா குழந்தைக்கு பால் எல்லாருமே கொடுப்பாங்க அந்த ஊரில் ஒருத்தர் பால் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பார் ஒரு நாலஞ்சு எருமை மாட்டை வச்சு பால் கறந்து சாயந்தரம் சாயந்தரம் பால் கொடுத்துட்ருப்பார் யாராவது வந்து ராத்திரி நேரத்தில் குழந்தைக்கு பால் கேட்டால் அந்த பாலுக்கு அவங்க பணம் வாங்க மாட்டாங்க ஏன்னா குழந்தைக்கு கொடுக்கறது ஒரு புனிதமான ஒரு விஷயம் குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு இப்போ முடியாத ஒருத்தர் நோய்வாய்பட்டு படுத்திருக்கிறார் அவர் போய் இப்போ வேலை செய்ய முடியுமா முதுமையின் காரணமாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நாம் சாப்பாடு போட்டுட்டு நாம் சாப்பிட்றது அதுதான் ஐயமிட்டு உன் ரொம்ப நலிந்து போயிருக்கிற ஒருத்தர் அவருக்கு சாப்பாடு போட்டுட்டு நாம் சாப்பிட்றது ஐயமிட்டு உன் ஒருத்தர் கையில் ஃப்ராக்சர் ஆகிடுது அவர் எங்கே போய் உடைப்பார் கை ஃப்ராக்சர் சரியாகிற வரைக்கும் அவருக்கு நம்ம சாப்பாடு போடுறது ஒரு கெலாமிட்டி வந்துடுது வீடு வாசல் எல்லாத்தையும் இழந்து எல்லாமே போயிடுது அப்படி ஒருத்தரை சந்தித்தேன் நான் அது பாருங்கள் சில நேரங்களில் இந்த ஷேக்ஸ்பியர் சொல்வார் என்னென்னா சாரோஸ் சிங் கம் நாட் இன் சிங்கிள் ஸ்பைஸ் பட் இன் பெட்டாலியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சில நேரங்களில் துயரங்கள் தனியாக வருதா தான் ஒரு படையோடு வருமா அது மாதிரி சில பேருக்கு நிகழ்வது உண்டு நம்ம தமிழில் சொல்லுவோம் பட்ட காலிலேயே படும் அப்படின்னு சொல்லி எந்த காலில் அடிப்பட்டதோ திரும்ப திரும்ப அதே காலிலையும் இடிச்சுக்குவோம் அது மாதிரி அவருக்கு ஒரு முப்பது நான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி குஜராத்தில் ஒரு பூகம்பம் நடந்திருக்கு அவர் கல்யாணம் பண்ணிவிட்டு அப்போ தான் வீடெல்லாம் செட்டப் பண்ணி குழந்தைங்களோட இருக்கும்போது வெளியே போயிருக்கார் வியாபாரத்துக்கு ஒரு பூகம்பம் வந்து குடும்பம் ஃபுல்லாக அவுட்டு மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு கல்யாணம் பண்ணி எல்லாம் குழந்தைங்கள்லாம் பெருசாகிருச்சுங்க எல்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்கிற டைமில் ரெண்டாயிரத்தி நாலில் வந்து அந்த பூகம்பத்தில் ரெண்டாயிரத்தி சா ரெண்டாயிரத்தில் வந்து அந்த பூகம்பத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து அந்த பூகம்பத்தில் மறுபடியும் அவர் வெளியே போயிருந்த டைமில் என்டையர் வீடும் கொலாப்ஸ் ஆகி அத்தனை பேரும் அவுட்டு இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஏன் எனக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு கேட்க முடியுமா நடந்துருச்சு இப்போ அந்த மாதிரி ஒரு கலாமெட்டியில் பாதிக்கப்பட்டவங்க ஒரு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்க ஒரு ஆழிப்பேரலையால் பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு உதவி பண்ணுறது இருக்கே அதுவும் ஐயப்பெட்டு உண் அப்போ ஒரு உதவி எப்போது மகத்துவம் பெறுகிறது என்றால் யார் அந்த உதவியை நாட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்களோ வேறு வழி இல்லையோ அவர்களுக்கு உதவுவது அவர்களுக்கு பகிர்வது அப்போ பக்தி என்பதை எப்படி சொல்லலான்னா சில நேரங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பகிர்ந்து வாழ்வது தான் பக்தியினுடைய உச்சபட்ச வெளிப்பாடு அதான் ஜார்ஜ் குல்ஜீப் சொல்வார் என்னன்னா உன்னிடம் இருப்பது உன்னுடைய சொத்து அல்ல நீ என்ன மற்றவர்களுக்கு கொடுக்கிறாயோ அதுதான் உன்னுடைய சொத்து நம்ம யார் யாருக்கு என்னென்ன செஞ்சுருக்கோம் கொடுப்பது என்றால் எது கொடுப்பது பணம் கொடுக்கலாம் நம்மிடம் இருக்கிற அறிவை கொடுக்கலாம் நம்மிடம் இருக்கிற அன்பை கொடுக்கலாம் நம்மிடம் இருக்கிற அரவணைப்பை கொடுக்கலாம் நான் நம்மிடம் இருக்கிற நம்பிக்கையை கொடுக்கலாம் இது எதுவுமே கொடுத்தா குறையாதது குறையாதது மட்டுமல்ல வளர்ந்து கொண்டே இருப்பது நம்ம அறிவை கொடுக்க ஆரம்பித்தோம்னா நமக்குள்ளேயே நிறைய சுயமான கேள்விகள் வரும் இன்னும் அதிகமாக சிந்திப்போம் இன்னும் அதிக அறிவை பெறுவோம் நாளைக்கு ஒரு இடத்துல பேச போகணும் அரை மணி நேரம் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இளைஞர்கள் பாவம் பரிதாபகரமான ஃபேமிலி இருந்து வந்தவங்க அவங்ககிட்ட போய் பேசி அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்க எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும் அப்படின்னு போகிறோம் அப்போ அங்கே போய் பேசுகிறோம்னா நாம் பேசுகிற சொற்கள் இருக்க அது நமக்கும் நம்பிக்கையை ஏற்படுத்தும் நம்பிக்கையை மற்றவர்களுக்கு விநியோகித்தால் ஆகும்னா நாமும் அதிக நம்பிக்கையை பெறுவோம் அதனால தான் ஒரு ஜென் துறவியை பார்த்து கேட்டாங்க நீங்கள் ரொம்ப மனசு கவலையாக இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க வாட் வுட் யூ டூ வென் யூ ஃபீல் டிஸ்கரேஜ் அப்படின்னு கேட்டாங்க மற்றவர்களை உற்சாகப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் மற்றவங்களை உற்சாகப்படுத்தினால் அந்த உற்சாகம் நம்மையும் தொற்றிக்கொள்ளும் இப்போ நம்ம போயிட்டே இருக்கிறோம் அப்படி ஒருத்தர் வராரு அவரை பார்த்து இப்படி சிரித்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவரும் சிரித்து தான் போவார் அது மட்டும் இல்லை அழறத உடனே நிறுத்த முடியும் ஆனால் சிரிக்கிறத உடனே நிறுத்த முடியாது கொஞ்ச நேரம் கழித்து தான் நிறுத்த முடியும் அது மாதிரி உற்சாகமும் தொற்றிக்கொள்ளுகிற ஒன்று அப்போ எதை எல்லாம் நாம் கொடுக்க முடியுமோ அவற்றையெல்லாம் அடுத்தவர்களுக்கு தருவது பகிர்வது நம்ம ஊரில் ரெண்டு சொல் சொல்லுவோம் ஒன்று வந்து தானம் இன்னொன்று தர்மம் தானத்துக்கும் தர்மத்துக்கும் என்ன வித்தியாசம்னா ஒருத்தர் கேட்டால் கொடுக்கறது தர்மம் இப்போ யாராவது ஐயா தானம் பண்ணுங்கயான்னு கேட்குறாங்களா ஐயா தர்மம் செய்யுங்கயா அப்படின்னு தான் கேட்பாங்க ஐயா வசிக்குதுயா கொஞ்சம் தர்மம் செய்யுங்கயா ஐயா ரெண்டு நாளாக எதுவுமே சாப்பிட்லையா தர்மம் செய்யுங்கயா ஐயா போட்டுக்கு ஒரு துணி இல்லையா தர்மம் செய்யுங்கய்யா தர்மம் என்பது அடுத்தவர்கள் கேட்டால் கொடுப்பது தானம் என்பது நாம கொடுப்பது கேட்குறதுக்கு யாருமே இல்லை ஆனால் கொடுக்குறோம் அதான் ரத்த தானம் யாராவது நம்மகிட்ட ரத்த தானம் கொடுங்க ரத்த தானம் கொடுங்கன்னு கேட்குறாங்களா இல்லை தானம் கொடுங்க கொடுங்கன்னு சம்மந்தப்பட்டவர் வந்து கேட்குறாரு கேட்குறாரு வேறு சில பேர் நீங்கள் ரத்த தானம் பண்ணுங்க தானம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க சம்பந்தப்பட்டவர்கள் கேட்பது இல்லை அப்போ நாம செய்வது தான் தானம் அப்போ இந்த தானம் என்கிற ஒன்றை யார் செய்கிறார்களோ அவர்கள் தங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார் நம்ம ஊர்லேயே பண்டிகைகள் இத்தனை பண்டிகைகள் எதற்காக இருக்குது மாதந்தோறும் ஒரு பண்டிகை இருக்குது தையில ஆரம்பித்து பங்குனி வரைக்கும் தையில பொங்கல்னால் பங்குனியில் உத்தர வரைக்கும் பண்டிகை எல்லா மார்க்கங்களிலும் பண்டிகைகள் இருக்கின்றன இந்த எல்லா மார்க்கங்களிலும் பண்டிகை அப்படின்னு வந்தால் அவங்க செய்யக்கூடிய ஒரு காரியம் எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்வது பலகாரங்களை பகிர்ந்து கொள்வது பட்டாடைகளை பகிர்ந்து கொள்வது பரவசத்தை பகிர்ந்து கொள்வது மன உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது இதெல்லாம் தான் பண்டிகையினுடைய நோக்கம் அப்போ இந்த பண்டிகைகளை ஏற்படுத்துறது என்னென்னா கடவுளின் பெயரால் அதிகம் இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு அவற்றை விநியோகிக்க வேண்டும் அப்படி விநியோகப்ப விநியோகிப்பதன் மூலம் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்ன சொல்வாங்கன்னா ஊரில் ரொம்ப ஒருத்தர் சாதிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய அளவில் ஒருத்தர் வளர்ந்துட்டார் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு திடீர்னு பிஸ்னஸ் கிளிக்காயிடுது நல்ல வீடு கட்டிடுறாரு வீடு கட்டவுடனே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லோரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க அப்போ பெரியவங்க சொல்லுவாங்க இந்த வீடு இல்லை இந்த வீடு கட்டும்போது ஒரு திருஷ்டி ஏற்படும் இவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டானே நேற்று வரைக்கும் சாதாரண வீட்டில் இருந்தால் இப்போ இவ்வளோ பெரிய வீடு கட்டி இவ்வளோ ஜாலியாக இருக்கிறான் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போய்ட்டா வயிறு உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல சாப்பாடு போட்டானே அவங்க மனசில் இருக்கிற துவேஷம் அவங்க மனசில் இருக்கிற பொறாமை விடுபடும் வாழ்த்திட்டு போவாங்க அதனால் அந்த திருஷ்டி கழிஞ்சிரும் அப்படிங்கிறது திருஷ்டி கழியுமா திருஷ்டிங்கிறது ஒன்று இருக்கா இதை பற்றிலாம் நம்மளுக்கு கேள்வி இல்லை ஆனால் எந்த ஒரு நல்ல நிகழ்வையும் அடுத்தவர்களுக்கு வழங்குவதன் மூலம் யாரெல்லாம் வழங்குவதற்கு தகுதி உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தருவதன் மூலம் நாம் இறை நெறியை பரப்புபவர்களாக ஆகிறோம் இப்போ எத்தனையோ வகையிலே இதை செய்யலாம் ஒரு மனுஷன் அடுத்தவர்களுக்கு உதவுறதுன்னு முடிவு பண்ணிட்டால் அவன் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு நொடியிலும் வழங்கி கொண்டே இருக்கலாம் வழங்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன இதில் முக்கியமானது என்னென்னா நாம் கொடுப்பதும் வாங்குவதும் எவ்வளவு புனிதமானது என்பதை நினைத்து கொள்ள வேண்டும் ஒருத்தருக்கு ஒன்று கொடுத்துட்டோம்னா எக்காரணம் கொண்டும் நம்ம கொடுத்தோம் அப்படிங்கிறத கூட நினச்சி பார்க்கக்கூடாது நிறைய பேர்கிட்ட போய் உக்காந்திங்கன்னா நான் போன தடவை அதை பண்ணேன் போன வருஷம் அந்த அங்கே போனேன் இந்த வருஷம் அந்த அநாத ஆசிரமக்கு போய் கொடுத்தேன் நான் வாரம் வாரம் இதை பண்ணுவேன் இந்த இந்த ஒருத்தர் சொன்னார் நான் ஒரு அநாத ஆசிரமம் இருக்குங்க அந்த அநாத ஆசிரமத்துக்கு மாதம் மாதம் ஒரு மூட்டை உப்பு வாங்கி கொடுப்பேன் ஏங்க உப்பு வாங்கி வாங்கி கொடுக்குங்கன்னா உப்பு கொடுத்தா நல்லதான் உப்பிட்டவரை உள்ளவரை நினைப்பாக்கலாம் இப்படி ஒரு படப்படியை வச்சுட்டு போட்டு வாங்கி கொடுக்குறாரு இந்த மாதிரியெல்லாம் கொடுப்பதை கணக்கு வைத்து கொண்டு கொடுக்கிறவர்கள் பலர் இருக்கிறார்கள் அவங்க கொடுக்காமலேயே இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர் யாருக்காவது ஒரு உதவி பண்ணிடுவார் ஒரு கவர்மெண்ட்டில் இருந்தார் யாராவது போய் இந்த மாதிரி வீடு கீடு வேணும்னு கேட்டால் இந்த வீட்டை வாங்கி கொடுத்துருவார் வீட்டை எழுதி இவருடைய சொந்த வீடு இல்லை கவர்மெண்ட்டில் தான் வாங்கி அவங்க வாடகைக்கு இருக்கிறது கொடுத்துருவாங்க ஒவ்வொரு முறை போகும்போதும் வீடு எப்படி நல்லா இருக்குல்ல வசதியாக இருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரமாதமாக இருக்குமே ஆ சரி நல்லா இருக்கீங்களா எந்த எப்போ போனாலும் இப்போ வீட்டில் எப்படி நல்லா நல்லா சௌகரியமாக இருக்குல்ல எல்லாருக்கும் போதுமானது இதை கேட்டுக்கிட்டே இருந்தால் அந்த வாங்கினவனுக்கு ஒரு பயங்கரமான குற்ற உணர்வு ஏற்படும் ஏண்டா இவர்கிட்ட போய் வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு அவரை பார்க்குறதே அவாய்ட் பண்ணுற அளவுக்கு சில பேர் கேட்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனில் உங்களை மெம்பர்ஷிப்பாக சேர்த்து விடுவாங்க அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்து விட்ருவாங்க சேர்த்து விட்டுட்டு ஒவ்வொரு முறை போகும்போதும் இப்படி அங்கே போயிட்டு நல்லா யூஸ் ஆகதா கிளப் நல்லா இருக்கா யூஸ் ஆகிட்டு இருக்கா போகிறீங்களா யூஸ் பண்ணிக்கிறீங்களா போய் விளையாடுறீங்களா இது பண்ணுறீங்களா இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இது மாதிரி கொடுத்ததை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பவர்கள் கொடுக்காமலே இருக்கலாம் அப்போ கொடுப்பதில் சிறந்தது எதுனா கொடுத்த சுவடே தெரியாமல் இருப்பது கொடுத்ததை அன்றே மறந்து விடுவது செய்ததை அன்றே மறந்து விடுவது நான் தானே உனக்கு கோச்சிங் கொடுத்து நீ ஐஏஎஸ் ஆன அப்படின்னு சொல்லக்கூடாது அவங்களே வந்து சொன்னால் கூட சும்மா இது ஒரு சும்மா வந்தீங்கன்னு நானே எதை எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன் இதெல்லாம் ஒரு பெரிய கைடன்ஸா அப்படி சொல்வது ஒருவர் காட்டுகிற பண்பு நாம் எல்லோரிடமும் கொடுப்பதற்கு நிறைய இருக்கின்றது அவற்றை கொடுத்து கொண்டே இருந்தோமே ஆனால் நமக்கு இயற்கை கொடுத்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் கொடுப்பதன் மூலம் நம்மை ஒரு கருவியாக இயற்கை தேர்ந்தெடுத்திருக்கிறது யார் நன்றாக விநியோகிக்கிறார்களோ அந்த இடத்தில்தான் இறைமையும் கொடுப்பதற்கு சரியான நபரை தேர்ந்தெடுக்கிறது எனவே நாம் மற்றவர்களுக்கு தருகிறபோது கேட்டால் கொடுப்பது சிறந்தது ஆனால் கேட்காமலேயே கொடுத்து தானம் செய்பவர்களாக இருந்தால் வாழ்க்கை வசந்தமாக வாய்க்கும் நன்றி